ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும், சகோதர சகோதரிகள், அப்பா அம்மா, தாத்தா பாட்டி எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. முக்கியமாக குட்டீஸ், நிறைய குட்டீஸ் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் இருந்திருக்காங்க. சின்ன குழந்தைங்க, அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா தீபாவளினாலே குட்டீஸ் தானே, அவங்க தான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவை குழந்தைகள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த பட்டாசுலாம் வெடிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த தீபாவளி திருநாளுக்கு அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, உங்களோட வாழ்க்கையிலையும் நடக்கும். தினந்தோறும் நம்மளோட வாழ்க்கையில் தீபாவளி தான் இனிமேட்டு. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சந்தோஷமாக வந்து வாழ போகிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சாய் குடும்பத்தில் இந்த உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்க சீக்கிரமாக உடல்நிலை சரியாகி மீண்டு வரணும்னு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஏன்னா அந்த தீபாவளி மாதிரியான முக்கியமான நாட்களில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்காக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். ஏன்னா அவங்களும் குடும்பத்தோட சேர்ந்து ஒன்றா வந்து கொண்டாடணும்னு. இன்னும் ஒரு சில சகோதர சகோதரிகள் வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த தீபாவளிக்கு அவங்க எல்லாம் ஒன்றா சேரணும், ஒரு குடும்பமாக ஒன்றா சேர்ந்து அவங்க வந்து ஒத்துமையாக அந்த தீபாவளியை வந்து கொண்டாடணும்னு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். எல்லோரும் அவங்கவுங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு தான் அது வாழ்ந்துகிட்ருக்கோம். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில், அதாவது சுப நாட்களை நம்ம செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். யாரும் சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க. நம்மளோட கிடச்சிருக்கிற வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ முயற்சி செய்வோம். ஏதாவது ஒரு சில குறைகள் இருந்தாலும் அது எல்லாம் சரியாயிருங்கிற நம்பிக்கையோடு இந்த வருஷம் தீபாவளியை வந்து கொண்டாடுங்க. கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாகி தினந்தோறும் தீபாவளியை நீங்கள் வந்து கொண்டாட போகிறீங்க. குடும்பத்தோட அமைதியான முறையில் குதூகலமாக இந்த தீபாவளியை நீங்கள் எல்லோரும் கொண்டாடணும். சாய் கண்டிப்பாக அதுக்கு வந்து துணையாக இருப்பார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரெண்டு நாள் முறையே வந்து சொல்லியிருக்கேன், இந்த மாதிரியான பண்டிகை நாட்களில் தயவு செய்து குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. யாரும் வந்து ஈகோலாம் வந்து பார்க்காதீங்க. யாராவது ஒருத்தன் கோபமாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி உங்கள் வீட்டில் சந்தோஷம் நிலவுவதற்கு நீங்கள் வந்து ஒரு ஆளாக இருக்கணும். மாறாக நீங்கள் போயிட்டு ஒரு பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட மகிழ்ச்சியை நிலைநாட்டுவதற்கான அந்த ஒரு முன்னெடுப்பை நீங்கள் வந்து எடுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது சோகமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இந்த தீபாவளியை கொண்டாட வைங்க. நிச்சயமாக கூடிய சீக்கிரமே உங்கள் குடும்பத்தில் நிலவி வந்துட்டுருக்க அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிறோம். அதே மாதிரி பிரார்த்தனைகள் நிறைவேறி சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுறவங்க சாயியோட அருள் மூலமாக ஒரு அமைதியான முறையில் இந்த தீபாவளி முறையை கொண்டாடுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சந்தோஷமாக இந்த தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மீண்டும் ஒரு முறை தீபாவளி நல்வாழ்த்துக்கள்னு தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறோம் இன்னிலேருந்து. குழந்தைகளுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், தயவு செய்து பட்டாசு வெடிக்கும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. மாணவர்கள், இளைஞர்கள் வெளியே போகும்போது கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க, பைக்லாம் பார்த்து ஓட்டுங்க. தீபாவளிக்கு கண்டிப்பாக லைவுக்கு வர வந்து ட்ரை பண்ணுறேன். லைவ் வீடியோவுக்கு வந்து வர்றதுக்கு டைம் வந்து முன்னாடியே சொல்ல முடியாது, முயற்சி பண்ணுறேன். முடிஞ்சால் கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன் எந்த டைமுக்கு வந்து லைவுக்கு வரலாம் அப்படின்னு. நீங்களும் முடிஞ்சால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைவ் வீடியோ இருக்கும் யூடியூப்பில், அப்புறமா பார்த்துக்கலாம் நீங்கள். அதோட முக்கியம் என்னென்னா உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து சந்தோஷமாக வந்து கொண்டாடுங்க. ஃபோன்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு தீபாவளி டைமில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கிடச்சிருக்கிற இந்த ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்லதாக இருந்தால் போயிட்டோம். வெளிநாட்டில் வாழ்கிற நண்பர்கள் தங்களோட குடும்பத்துக்காக வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அதே மாதிரி தன்னோட கணவன், அப்புறம் மனைவி, இந்த மாதிரி யாராவது வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இங்கே இருந்தாலும் சரி, குழந்தைகளும் வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க, அதனால அப்பா அம்மா வந்து இங்கேயும் தனியாக இருக்காங்க.
உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்களுக்காகவும் நாங்கள் வந்து நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்த வருஷம் தீபாவளிக்கு இப்போ யாரெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்திருக்கீங்களோ அடுத்த வருஷம் தீபாவளிக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வந்து தீபாவளி கொண்டாடுவீங்க, இது நிச்சயமாக நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. அப்புறம் எப்போதும் போல தான் எல்லாமே சரியாயிரும், தைரியமாக இருங்க. இப்போ 2 நிமிஷம் நம்பிக்கையோடு நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நானும் உங்களோட சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓம் சாய்ராம்.